வணக்கம் மக்களே, நான் உங்கள் அரவிந்தன். இது உங்கள் பூத கண்ணாடி வழங்கக்கூடிய டாப் ஃபைவ் சினிமா அப்டேட். இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் நிகழ்ச்சியில சினிமா உலகில் நடக்கிற அஞ்சு விறுவிறுப்பான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் நிகழ்ச்சியில முதலாவதா பார்க்க போற செய்தி என்னன்னா, வலிமை திரைப்படத்தை அடுத்து அஜித் போனி கபூர் வினோத் புட்டினில மீண்டும் உருவாகும் AK-61 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட அனைத்து வேலைகளும் தற்போது விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு பிறகு அஜித் குமார் விக்னேஷ் சிவனோட இணைந்து தன்னுடைய 62வது படத்துல நடிக்க இருக்காரு. இந்த திரைப்படத்தை பிரபல நிறுவனமாகிய லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்க இருக்காங்க. முதல்ல இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிப்பதா இருந்தது. ஆனா நயன்தாரா தான் அஜித் கிட்ட பேசி லைகா நிறுவனத்தை தயாரிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் இப்ப வெளியில ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எப்படியாவது அஜித்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்காங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம சில ஆண்டுகளுக்கு முன்பு அஜித் மற்றும் சன் டிவிக்கு இடையில ஒரு சின்ன மோதல் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. இதனால அஜித் இதுவரை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து எந்த படமும் நடிக்காம இருந்தாரு. மேலும் சன் டிவி அஜித்த கூல் செய்யற விதமா அவர் நடித்த விஸ்வாசம் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையை பெற்றதாகவும் ஒரு பேச்சு உண்டு. இதனால எப்போதுமே இந்த கூட்டணி இணையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திரையுலகில வலுத்துக்கிட்டே இருந்துச்சு. தற்போது அஜித் தன் கைவசம் இருக்கிற படங்கள்ல முடிச்சுட்டு அடுத்ததா சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க மிகுந்த ஆர்வம் காட்டிட்டு வராங்க. சிறுத்தை சிவா ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு அண்ணாத்த திரைப்படத்தை இயக்கி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை கைப்பற்றும் அப்படின்னு தெரியுது. இதனால தல அஜித் சன் டிவி விரிக்கிற வலையில சிக்கு வர மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஏற்கனவே மங்காத்தா படம் எடுத்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு அஜித் சன் பிக்சர்ஸ் கூட்டணியில சேரவே இல்லை. வலுக்கட்டாயமா தன்னுடைய கொள்கையை ஓரம் கட்டிட்டு சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல இப்ப நடிக்க ஒப்பு கொண்டுள்ளதா கோலிவுட் வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாப் ஃபைவ்ல இரண்டாவதா பார்க்க போற செய்தி என்னன்னா, நடிகர் தனுஷ் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சல்ல இருக்காரு. இப்ப அதுல இருந்து மீண்டு வருவதற்கு தன்னுடைய படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வராரு. அண்மையில தனுஷ் மீண்டும் படங்களை இயக்க உள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி தனுஷ் ரசிகர்களை மகிழ்ச்சியில அழுத்தியிருக்கு. இந்த நிலையில சமீப காலமா தனுஷோட படங்கள் ஓடிடி தளத்துல வெளியாகிட்டு வருது. தனுஷ் படங்கள் திரையரங்குல வெளியாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகுது. இதனால தனுஷோட ரசிகர்கள் தனுஷ் படத்தை திரையரங்குல காண முடியல அப்படிங்கிற தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளங்கள்ல கோரிக்கையா வச்சுட்டு வந்தாங்க. தற்போது தனுஷ் நடிப்புல உருவாக்கிட்டு வர படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தை மித்ரன் ஜவகர் இயக்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல ராஷி கண்ணா, நித்யா மேனன், பிரியா பவானி சங்கர் அப்படின்ற 3 நடிகைகள் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில சமீபத்துல தனுஷோட மாறன் படம் ஓடிடியில வெளியாகி எதிர்பார்த்த அளவுல போகல. இதனால திருச்சிற்றம்பலம் படத்தை படக்குழு தியேட்டர்ல வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. இந்த படம் வர July 1st திரையரங்குல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷை பெரிய திரையில பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட அவரோட ரசிகர்களுக்கு இந்த செய்தி மிகவும் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில தனுஷ் தனது அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல நானே வருவன் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பும் நிறைவடைந்ததா அண்மையில தனுஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தாரு. இந்த படத்தோட இசையமைப்பாளரா யுவன் சங்கர் ராஜா தான் வேலை செஞ்சிருக்காரு. நானே ஒருவன் படமும் மிக விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படமும் திரையரங்குல தான் வெளியாக இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் செய்தியா இருக்கு. மேலும் இனிமே தனுஷ் நடிக்கிற எல்லா படங்களுமே ஓடிடி தளத்துல இல்லாம தியேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஓடிடி தளம் எந்த விதத்திலும் தனுஷ்க்கு லாபத்தை கொடுக்கல, எதிர்பார்த்த படங்களும் ஓடல. இதனால தியேட்டர்ல வெளியிட்டா மட்டுமே தன்னுடைய படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு தனுஷ். சோ மாறனோட தோல்விக்கு பிறகு இந்த படம் ஆச்சு ஹிட் கொடுக்குமா அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாப் ஃபைவ்ல மூணாவதா பார்க்க போற செய்தி என்னன்னா, தளபதி விஜய் நடிப்புல வெளியாகிற அனைத்து படமே வசூல் ரீதியாக அனைவருக்குமே வியாபார ரீதியாக வெற்றியை கொடுக்குது. மிகுந்த பரபரப்புல அமைந்த கூட்டணி தான் சன் பிக்சர்ஸ் விஜய் மற்றும் நெல்சன் கூட்டணி. இந்த பிரம்மாண்டமான கூட்டணியை எடுத்த படத்தை பத்தி பரபரப்பு பஞ்சம் இல்லாம பல செய்திகள் வெளிவந்தது. இந்த படத்தோட பாடல்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுல உலக மக்களால் ரசிக்கப்பட்டது. April 13th வெளிவந்த பீஸ் படம் கலவையான விமர்சனங்களை பெற்று விஜய்க்கு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்திருக்கு. படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலனாலும் இன்றளவும் பல மோசமான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல. இயக்குனர் தரப்புல இருந்து வந்த தகவல் என்னன்னா, விஜய்க்கு இயக்குனர் குடும்பம் கலந்த காமெடி கதையை தான் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு பிடித்து போக அந்த கதையை ஆக்ஷன் காமெடி கலந்த கதையா மாற்றும்படி இயக்குனருக்கு விஜய் அறிவுறுத்தி இருக்காரு. எப்படியோ தளபதி விஜயோட கால் ஷீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல அவரும் சரின்னு சொல்லி கதையை மாத்த படம் தோல்வியை சந்திச்சிருக்கு. இதுக்கப்புறமா தளபதி விஜயோட 66 படத்தோட தொடக்க விழா நடைபெற்று முதல் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா படப்பிடிப்பு சென்னையில நடத்துமாறு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளதா ஒரு தகவல் வெளியானது. பெப்சி தொழிலாளர்களுக்காக சென்னையில நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு விஜய். இந்த கட்டளையை ஏத்துக்கொண்ட தயாரிப்பு நிறுவனமும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால தயாரிப்பு நிறுவனம் விஜய் எல்லா விஷயத்திலுமே மூக்கம் நுழைக்கிறாரு. அதை மாத்தணும் இதை மாத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்டு மாற்றம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் புலம்பிட்டு இருக்காங்க. விஜயின் தலையீடு
முறையீடு காரணமா பீஸ் படம் தோல்வியை தழுவியது. இதன் காரணமா தயாரிப்பு நிறுவனம் பயந்து கொண்டுட்டு இருக்காங்களாம். இதனால தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க நடிப்பை மட்டுமே பாருங்க, மற்றதான் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நினைச்சதை விட இந்த படம் ரசிகர்களுக்கு விருந்தா அமையும், அதுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்படின்னு விஜய் கிட்ட நேர்பட பேசியிருக்காங்க. சோ இதனால தளபதி விஜய்க்கு தமிழ் இயக்குநர்கள் கிட்ட இருக்கிற மரியாதை தெலுங்கு இயக்குநர்களிடம் இல்லை அப்படிங்கறது தெரிய வருது. நம்ம டாப் ஃபைவ்ல நாலாவதா பார்க்க போற செய்தி என்னன்னா, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல பிரபல நடிகையா வலம் வந்தவர் தான் காஜல் அகர்வால். இவங்க ஏற்கனவே தமிழ்ல விஜய், அஜித், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. சினிமாவில பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் கடந்த 2020 கௌதம் கிச்சலி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சடனா ஏற்பட்ட இவங்களோட திருமணம் காரணமா ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியானாங்க. இருந்தாலுமே தம்பதிகளுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகும் காஜல் தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில காஜல் சில மாதங்களுக்கு முன்பு தான் கர்ப்பமா இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த ரசிகர்களும் பிரபலங்களும் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. மேலும் காஜல் நடித்துக் கொண்டிருந்த படப்பிடிப்புல தொடர முடியாத சூழ்நிலை காரணமா அவங்க அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. அதன் பிறகு அவர் தன் கணவருடன் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு ஓய்வுல இருந்தாங்க. இப்ப தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய கர்ப்பகால நடவடிக்கைகளை அனைத்துமே போட்டோ மற்றும் வீடியோக்களா வெளியிட்டு வந்தாங்க. சமீபத்துல கூட அவங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி எல்லாமே நடந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி ரசிகர்களை அதிக அளவுல கவர்ந்தது. மேலும் தன்னுடைய குழந்தையை பிறப்பதற்கு ஆவலுடன் இருப்பதா போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு நேத்து காலை அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த தகவலை காஜல் அகர்வாலோட தங்கச்சி ஆகிய நிஷா அகர்வால் மிகவும் மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. அழகிய குழந்தையின் வரவால் தன் குடும்பம் தற்போது மகிழ்ச்சியா இருப்பதாகவும், தாயும் செய்யும் பரிபூர்ண நலம் என்று தன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப இதை பார்த்த ரசிகர்களும் காஜலுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமா இவங்க எப்ப நடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நம்ம டாப் ஃபைவ் நிகழ்ச்சியில கடைசியா பார்க்க போற செய்தி என்னன்னா, சினிமா படங்களை ரிவ்யூ செய்வது தான் ப்ளூ சட்டை மாறன். யூடியூப்ல தனக்குன்னு ஒரு சேனலை தொடங்கி அதுல முன்னணி நடிகர்களோட திரைப்படங்கள் பற்றி விமர்சனம் என்ற பெயர்ல எதையாவது உளறுவதே இவருக்கு வேலையா இருக்கு. இதை விரும்பாத ரசிகர்கள் இவரை பத்தி சோசியல் மீடியால தப்பு தப்பா பேசுறதும் வழக்கமா தான் இருக்கு. ஆனா அவரே அதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து எதையாச்சும் பேசி ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு வராரு. அதுல லேட்டஸ்டா அவர் பிரபல நடிகர் சாந்தனுவை விட்டுப்பட நடிகர் அப்படின்னு கூறி பெரிய சர்ச்சையை கிளப்பினாரு. தற்போது விஜய் நடிப்புல வெளியாகி இருக்க பீஸ் திரைப்படத்தை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதை நடிகர் ஆரி அர்ஜுனும் ஒரு மேடையில குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு தியேட்டரோட உரிமையாளர் பீஸ் மற்றும் கேஜிஎஃப் படத்தின் வசூல் பற்றி பேசும் வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு படத்தை பத்தி புகழ்ந்தும் மற்றொரு படத்தை பத்தி தாழ்வாகவும் பேசியிருக்கிறாரு. ஒரு படத்தை பத்தி நீங்கள் செய்யும் தவறான விமர்சனம் ஒட்டுமொத்த படக்குழுவையே பாதிக்குது. ஆரியோட இந்த பேச்சுக்கு பல தரப்புல இருந்து பாராட்டுகள் வருது. அந்த வகையில நடிகர் சாந்தனுவும் ஆரி பேசினது தரமான செருப்படி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இதுக்காக தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்க ப்ளூ சட்டை மாறன் சாந்தனுவை முருங்காய் சிப்ஸ் விட்டுப்பட நடிகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரோட பதிவாளை இப்ப சோசியல் மீடியால ஒரு புயலை கிளப்பியிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரசிகர்கள் எல்லாமே, முதல்ல நீங்க எடுத்த ஆன்டி இந்தியன் படத்தை பத்தி பாகுபாடு இல்லாம ஒரு விமர்சனத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் தன்னை பற்றி விமர்சித்த ப்ளூ சட்டை மாறனுக்கு பதில் தரும் விதமா, இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு நடிகர் சாந்தனு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு தரப்புல இருந்து இதுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல இருந்து அவர் வலிமைப்படுத்திய பத்தி பேசிய போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சாந்தனுக்கு எதிராகவும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம டாப் 5ல இன்னைக்கு நடந்த 5 சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு டாப் 5 நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.